வணக்கம். ஒரு அமைதியான சூழ்நிலை, மன நிறைவா நிம்மதியா உட்கார்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணணும். அதற்கேற்ற அழகான ஒரு இடம்தான் இந்த சியோன் மலை. வாங்க, இந்த சியோன் மலை எங்க இருக்கு, எப்படி போகணும், அந்த இடத்தோட மகிமை என்ன, அதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். சியோன் மலை வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற காட்பாடிக்கு அருகே 20 கிலோமீட்டர் ஆந்திர எல்லைப்பகுதி சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த இடம். வேலூர் ரயில்வே ஸ்டேஷன், ஐ மீன் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 30 நிமிட பயணம் தான். உள்ள நிறைய சொல்லவே பார்க்கறதுக்கு மிக பசுமையான மரங்கள், பிரமிப்பான ஒரு இடம்தான். ஒரு சின்ன மலைப்பகுதி, அந்த மலை அடிவாரத்தில் ஒரு அழகான ஒரு திறந்தவெளி பிரார்த்தனை கூடம். அந்த பிரார்த்தனை கூடத்துக்கு ஒட்டியபடி ஒரு திறந்தவெளி மேடை. பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்துறதுக்காக அதை சுற்றிலும் அழகான இயற்கையான சூழல் மட்டும்தான். அமைதியா நீங்க வந்து இங்க அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை கடவுளோட மனம் விட்டு பேசுறதுக்கு ஒரு நல்ல இடம் இதுதான். இந்த மலை மேலே ஏறுறதுக்கான முகப்பு, அதுக்கு வலது பக்கம் பார்த்தீங்களா சின்ன சின்ன குடில்கள், அந்த குடில்களை கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க எல்லாரும். ஒரு 4-5 பேர் வந்து அந்த குடில்களில் உட்கார்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண பசுமைக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லைங்க, அவ்வளோ அழகா இருக்கு. மேலே ஏறி போகும்போது வலதுபுறமும் இடதுபுறமும் ரெண்டு பக்கமும் கற்களால் செய்யப்பட்ட பெஞ்ச் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாதசாரிகள்லாம் இளைப்பாடுறதுக்கு ஏதுவா இரண்டு பக்கமும் கற்களால் செய்யப்பட்ட பெஞ்ச் அமைக்கப்பட்டிருக்குது. தம் பிரார்த்தனை நிறைவேறிய சில பேரும் தம்முடைய குடும்பத்தில் இறந்து விட்டவர்கள் நினைவாகவும் அவர்களே மனமுகந்து இந்த கற்களான பெஞ்சுகளை அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 130-140 படிகள், அவ்வளவுதான், சின்ன குன்று தான். ஒவ்வொரு படிகளிலும் சில பேர் மெழுகு வெட்டுகளை ஏற்றி வைத்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே போறாங்க. சில பேர் கீழிருந்து அந்த 130 படிகளிலும் முட்டி கால்களை இட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மேலே போறாங்க. மேலே போய் பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய கற்களான பெஞ்சுகள் எவ்வளோ இருக்குது அங்க. மேலே ஏறி வரவங்க இளைப்பாறுவதற்காக மரங்கள் பாருங்க, எவ்வளோ இயற்கையா இருக்குது பாருங்க. அமைதியான சூழல் மட்டும்தான் இங்க, பெரிய சத்தங்கள் அது போல எதுவுமே கிடையாது. மேல வானம், வானத்திலிருந்து கீழே பார்த்தேன்னா மலைக்குன்று, மலைக்குன்றில சுற்றிலும் பசுமை போற்றி இருக்குது. ஒவ்வொருத்தரும் குடும்பத்தோட வந்து அங்க அமர்ந்து பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவா
ஒரு மைதானங்கள் இருக்கு, மேல ஒரு சின்ன சர்ச். அதுக்கு முன்னாடி அமர்ந்து ஒவ்வொருத்தரும் அமைதியா தன்னோட பிரார்த்தனைகளை கடவுள்கிட்ட வைக்கிறாங்க. இங்கிருந்து பார்த்தா அதை சுற்றி உள்ள கிராமங்கள், ஒரு சிட்டி, அதை சுற்றி உள்ள நகரங்கள் எல்லாமே பாருங்க அழகா தெரியுது. இதுதான் அந்த சர்ச், சின்ன சர்ச். அந்த மலைக்குன்று மேல அமைந்த சின்ன சர்ச், அதை சுத்தி ஒரு மைதானம், சுற்றிலும் பசுமை மட்டும்தான் இருக்குது. மேலே வருது ஒவ்வொருத்தரும் மெழுகுவத்தி ஏற்றி வைத்து காணிக்க செலுத்துறாங்க. அமைதியான பிரார்த்தனைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.